இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே அருமையான ஒரு கதையை பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கதைக்கு நாங்கள் கேரண்டி. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். வலதுகாலை எடுத்து வச்சு உள்ளவாமா என் மருமகளே என்ற தன்னுடைய மாமியாரின் பேச்சில் தலை குனிந்தவாறே சரி என்றாள் ரேவதி. நிலைவாசற்படியில் மகாலட்சுமியின் அம்சமாக நின்ற ரேவதி அங்கு வைத்திருந்த நெற்கதிர்களின் நிறைக்குடமாக இருந்த வெண்கலப்படியை வலதுகாலால் எட்டி உதைத்துவிட்டு தன்னுடைய கணவனின் கையை பிடித்தவாறே வாழ்க்கையின் அடுத்த படிக்கு ஏறினாள். முதல் முறையாக தன்னுடைய புகுந்த வீட்டுக்குள் வருவதால் இரு கருவிழிகளை நாலாபுரமும் சுழற்றிவிட்டவாறே வந்தவளை மாமியாரின் சொற்படி பூஜை அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். காமாட்சி விளக்கை ஏற்றி தன்னுடைய திருமண வாழ்வு நல்முறையில் தொடங்க வேண்டும் என்று மனதில் நினைத்தவள் தனது அருகே இதுவரை துணையாக இருந்த கணவனை தற்போது காணாமல் தேடினாள். இவளின் பார்வையை கண்டு புரிந்து கொண்ட நாத்தனார், அது எங்கள் அண்ணனுக்கு சாமியெல்லாம் பிடிக்காது, கும்பிடாது என்றவளுடைய பதில் இவளுக்குள் முளைத்த கேள்வியை மறுகணமே புதைத்தாள். மனதை வெளியில் காட்டாது வரவழைக்கப்பட்ட சிரிப்புடன் சரிங்க அண்ணி என்றாள். பிறகு பால் மற்றும் பழம் கொடுப்பதற்காக இருவரையும் ஒன்றாக கூடத்தில் அமர வைத்தனர். முதலில் தன்னவன் ருசித்தவற்றை உண்பதற்காக ரேவதி நாணத்துடன் காத்திருக்க அவனோ இயல்பாக பாலையும் பழத்தையும் சாப்பிட்டுவிட்டு அவளிடம் கொடுத்தவன் அலுப்பாக உள்ளதென கூறிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டான். தன்னுள் ஏற்பட்ட ஏமாற்றத்தை முகத்தில் மறைக்காமல் ரேவதி வெளிப்படுத்தி விட்டாள். ஆனால் சுற்றியிருந்த புகுந்த வீடு சொந்தமோ எதையும் கருத்தில் கொள்ளாது இவளை அழைத்து கொண்டு வேறு ஒரு அறைக்கு சென்றனர். ரேவதி, என்ன வேணுமோ கேளு, இதுவும் உன் வீடுதான், கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டு ஆளுங்க வந்துடுவாங்க என்று சொன்னார் சின்ன மாமியார். நாத்தனாரின் கண்ணசவில் மேலும் தொடர்ந்தாள். அப்புறம் அத்தை ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, கல்யாணம் ஆகிட்டா எல்லா பொண்ணுங்களுக்கும் ரெட்ட சோதனை என்ற பேச்சிற்கு ரேவதி புரியாமல் அவளை பார்க்க, என்னடி அப்படி பார்க்குற, புகுந்த இடம் பிறந்த இடம்தான், இனிமே ரொம்ப கவனமாக இருக்கணும், வீடுன்னு இருந்தால் 1000 இருக்கும், இங்கே நடக்கிறதை அங்கே சொல்லக்கூடாது, அங்கே நடக்கிறதை இங்கே சொல்லக்கூடாது, படித்த பிள்ளை பார்த்து நடந்துக்க என சின்ன மாமியார் அறிவுரை முடிந்து அதன் பிறகு நாத்தனார் வாய் திறந்தாள். என் அண்ணங்கிட்ட பேசுகிறத பேசு, கண்டதை பேசி வாங்கி கட்டிக்காத, என்ன அப்படி பார்க்குற, அதுக்கு கோபம் வந்தால் சாமி ஆயிடும், நாங்கள் எல்லோரும் சொல்லி வச்சுருக்கோம் அவ்வளவுதான், சரி ரெஸ்ட் எடு என இருவரும் இவளை தனியாக விட்டு கிளம்ப ரேவதிக்கு தலையே சுற்றியது. திருமண நாள் முன்பு வரை அனைவருடைய பேச்சிலும் தெரிந்த அன்பு இன்று வினோதமாக விளங்கியது. கடவுளே, பிடிக்காதவர் எதற்காக கோவிலில் திருமணத்தை நடத்தினார், மரியாதையாக அழைத்த நாத்தனார் என்று ஏதோ போன்று ஏன் பேச வேண்டும், தன்னுடைய அண்ணன் அமைதியின் சொரூபம் என்று கூறிய அதே வாய் இன்று கோவக்காரன் என்று என்னிடம் ஏன் சொல்ல வேண்டும், உண்மையில் இது கனவா இல்லை படிப்பின் தலைகணமா என அவளுக்குள் 1000 கேள்விகள் படையெடுக்க தொடங்கியது. பொண்ணு பார்க்கும் படலம் நடக்கும்போது மாப்பிள்ளையை பார்த்தது, அப்போது ஒரு கஞ்சாடை மட்டுமே, நிச்சயத்தில் கூட சரியாக முகம் கொடுத்து பேசவே இல்லை, ஏன் என்று கேட்டதுக்கு அதிகம் பேசி பழக்கமில்லை என பதில் வந்தது. அதன் பிறகு போனில் கூட அதிகம் பேசி கொள்ளவில்லை, கல்யாண வேலை என அடுத்த சமாளிப்பு. இன்று தாலி கட்டிய பிறகு என்னை பார்த்து நன்றாக சிரிப்பதை கண்டேன், அதுகூட ஆறுதல் எனலாம். ஆனால் பொண்டாட்டி என ஆன பிறகு மேடையில் கூட பேசவில்லை. இங்குள்ள அனைவரின் பேச்சும் திருமணத்துக்கு முன்பு ஒரு மாதிரியும் பின்பு ஒரு மாதிரியும் இருக்கிறது. எனக்கும் சில ஆசைகள் இருக்காதா, திருமணம் எவ்வளவு பெரிய கனவு ஒரு பெண்ணிற்கு, எனக்கு ஏதோ தவறாகவே தோணுது, கல்யாணம் போல இல்லை வெறும் கண் துடைப்பு போல இருக்கிறது என்று ரேவதி இதுவரை நடந்த அனைத்தையும் ஒரு கோர்வையாக கோர்த்து சிந்தித்தாள். சற்று நேரத்தில் ரேவதியின் பிறந்த வீட்டு சொந்தம் சீறு பொருட்களோடு வந்தவர்களை விழுந்து விழுந்து தாங்கினர் புகுந்த வீட்டு சொந்தம். ரேவதியின் புகுந்த வீடு சொந்தம் என்றால் மாமியார், கணவர், நாத்தனார், நாத்தனாரின் கணவன், அவனுடைய பிள்ளைகள், சின்ன மாமியார், மாமனார் மற்றும் சில உறவுகள். புது பெண்ணிற்கு இருக்கக்கூடிய மனதிற்கு மாறாக குழம்பி போயிருந்த மனநிலைமையில் இருந்த ரேவதி தன்னுடைய அம்மாவை கண்டதும் கண்கலங்கினாள். ரேவதியினுடைய தாயோ தனக்கும் திருமணத்தின் போது ஏற்பட்ட அதே போன்ற பிரிவு வழியை நினைத்து மகள் கண்ணீர் வடிக்கிறாள் என்று நினைத்து, பொதுவாக எல்லா தாய்மார்களும் திருமணமான பெண்ணிற்குரிய அதே அறிவுரையை கூறி அவளை தேற்றினாள். தன்னுடைய அப்பா மற்றும் உடன் பிறந்தோரின் முகத்தில் தெரிந்த இன்பத்தை கண்டவளுக்கு எதுவானாலும் ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்தாள். புகுந்த வீட்டில் முதல் நாள் இரவு. கல்யாண பெண்ணோடு பிறந்த வீடு சொந்தம் சார்பாக யாரும் தங்க முன்வரவில்லை. இதனால் மனதே இல்லாமல் மாமியாரிடம் தன்னுடைய மகளை ஒப்படைத்து விட்டு ரேவதியினுடைய தாய் கிளம்பும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள்.
பிறந்த வீடு சொந்தக்காரர்கள் ரேவதியின் கணவனை காணாமல் தேடியவர்களுக்கு அப்பொழுது வீட்டுக்குள் அமைதியாக நுழைந்தவன் தலையை மட்டும் அசைத்து அனைவரையும் வழி அனுப்பி வைத்தான். பிறந்தது முதலே தனக்கு துணையாக ஆதரவாக பலமாக இருந்தவர்களை பிரியும் வழி உயிரே பிரிந்தது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. தங்களோடு என்னையும் அழைத்து செல்லுங்கள். உங்களின் நிழலை விட்டு கூட பிரியாத அறியாத பதரை தனியாக சூரியனுக்கு எதிராக விட்டு செல்வது நியாயமா என்கின்ற மனவேதனையில் ரேவதி அழுதே கரைந்தாள். கொஞ்ச நேரத்தில் காட்சிகள் மாறத் தொடங்கியது. அழுபவளை தேற்றி முதலிரவுக்கு தயாராக்கினார்கள் புகுந்த வீட்டு பெண்கள். சில பேர் அறிவுரையும் சில பேர் கிண்டல்களும் அவளை மேலும் காயப்படுத்தியது. அத்தனையும் பொறுத்து கொண்டால் தன்னுடைய தாயின் அந்த ஒற்றை வார்த்தைக்காக, என்னுடைய வளர்ப்பை தப்பு சொல்லாமல் என் பெயரை காப்பாத்து என்று அந்த தாய் சொல்லிவிட்டு சென்றாள். என்ன பிள்ளைகளா, என்னுடைய மருமகளை அதிகமாக வம்பெடுக்காம போய் சாப்பிடுங்க என்று கூறிக்கொண்டே கையில் தட்டோடு நுழைந்த மாமியாரே ரேவதிக்கு உணவு ஊட்டினாள். மாமியாரினுடைய செய்கையில் ரேவதிக்கு உள்ளமே உருகியது. இதுவரை இருந்த குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு அமைதியானாள். நன்றாக அலங்காரம் செய்தவளை வீட்டு பெரியவர்களுடைய காலில் நமஸ்கரித்து விட்டு கையில் பால் செம்போடு அறைக்குள் அனுப்பி வைக்கப்பட்டாள் ரேவதி. நன்றாக நிமிர்ந்து அறையை பார்வையிட்டாள். குளியல் அறையில் எழுந்த சத்தத்தை வைத்து கணவன் அங்குதான் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். பிறகு பால் சொம்பை அங்குள்ள மேசையில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள். கட்டில் மெத்தை விரிப்பு கூட இவளுக்கு பிடித்த நீல வண்ணத்தில் இருந்தது. இவற்றை தனக்காக வாங்கிய தன்னுடைய குடும்பத்தை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டாள். நாத்தனாரின் அறிவுரைப்படி அறையிலிருந்த குத்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு புகைத்து கொண்டிருந்த ஊதுபத்தியின் வாசனை அவளுக்கு பிடிக்காததால் அதை அணைத்தாள். திரைப்படத்தில் பார்த்தது போல பழங்கள் இனிப்பு வகைகளை பார்த்தவளுக்கு தன்னையும் மீறி சிரிப்பு வந்தது. குளியலறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்து நின்றாள் ரேவதி. உட்காரு உட்காரு என்று சொன்னவன் இரவு உடைக்கு மாறிவிட்டு தன்னுடைய தொலைபேசியை கையில் எடுத்தவாறே மெத்தையின் மறு ஓரத்தில் படுத்தான். ரேவதி என்ன பேசுவதென்று தெரியாமல் பெண்மை என்ற நாணம் மேலோங்க அமைதியாக நின்றாள். அமைதியாக நின்ற அவளை நோக்கியவன், இன்னைக்கு இருக்கிற அசதியில் இது ஒன்றுதான் குறைச்சல், நீ படுத்து தூங்கு, எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட இவளுக்கு எதையோ எதிர்பார்த்து அது பறிக்கப்பட்ட உணர்வு. குத்து விளக்கோடு அறையின் விளக்கையும் அணைத்துவிட்டு மெத்தையின் ஓரத்தில் படுத்தவள் எதையும் சிந்திக்காமல் கண்ணயர்ந்தாள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளுக்கு கணவனுடைய தீண்டலில் பதறி எழுந்தாள். பின்பு அவனுடைய அணைப்பில் இவர்களுடைய இல்லற வாழ்க்கை தொடங்கியது. விடியற் காலையில் நேற்று முகூர்த்தத்துக்கு வைத்த தொலைபேசி அலாரம் சரியாக இன்றும் 4 மணி போல ஒலித்தது. அச்சோ என்று எழுந்த ரேவதி அதை அணைத்துவிட்டு மறுபடியும் படுத்தவளுக்கு அரைக்கதவு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்து போய் தன் அருகில் இருந்தவனை தேட அவனை காணாமல் அறையின் விளக்கை ஒளிரவிட்டாள். தன்னுடைய உடையை சரி செய்தவாறு தன் அறையில் கணவனை காணாமல் கதவருகே நின்றபடியே அறைக்கு வெளியே தேடினாள். கூடத்தில் அனைவரும் உறக்கத்தில் இருக்க திறந்திருந்த நிலைவாசல் கதவினை கண்டு வெளியே சென்று பார்த்தாள். வீட்டுக்கு வெளியேயும் கணவனை காணாமல் திரும்பிய ரேவதிக்கு அவனுடைய தொலைபேசி அழைப்பின் ஒளி மாடிப்பக்கம் மெலிதாக கேட்டது. ஓ, காத்து வாங்க சார், மாடிக்கு போயாச்சா என ரேவதி அவனிடம் பேசுவதற்காக மாடிப்படி ஏறியவள் அடுத்த 10 நிமிடத்தில் கீழே இறங்கினாள். பேய் அறைந்தது போல வந்தவள் ஏதோ மீது தடுக்கி விழ போனவளை தாங்கியது ஒரு கரம். யார் என்று நோக்கிய ரேவதியை கையை பிடித்து தர தரவென்று அரைக்கு இழுத்து சென்ற மாமியார் ஓங்கி அவளுடைய கன்னத்தில் அறைந்தாள். உன்னை யார் மேலே போக சொன்னா என்ற மிரட்டலில் ரேவதி உடைந்தே விட்டாள். இது துரோகம், இதை மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக அவங்களையெல்லாம் சும்மா விட மாட்டேன் என்ற ரேவதியின் கூற்றில் சிரித்த அவளுடைய மாமியார், அவன் ஆம்பளை அதான் மாடி வீட்டுக்காரன் பொண்டாட்டியே வச்சிருக்கான், இதில் என்ன துரோகம், அவன் சம்பாதிக்கிற காசு எல்லாம் உனக்கு தான், அப்புறம் உனக்கு என்ன கேடு, ஒழுங்காக போய் மூடிக்கிட்டு படிடி, வெளியில் சொன்ன உன் குடும்பமே அசிங்கப்பட்டு நிற்கும், பார்த்துக்கோ என வார்த்தைகளை காரி துப்பி சென்ற மாமியாருடைய பேச்சில் ரேவதி ஒடுங்கி போய் நின்றாள். மறுநாள் விடியலும் விடிந்தது. தீர்க்கமான முடிவொன்றை எடுத்த ரேவதி யாரிடமும் சொல்லிக்காமல் நேராக மருத்துவமனைக்கு சென்றாள். நேற்று நடந்த முதலிரவு விபத்துக்கு சுவடு ஏதும் தன்னுள் ஏற்படக்கூடாது என்கின்ற முடிவோடு தாலியை கலட்டி வைத்துவிட்டு மருத்துவரை நாடினாள். அதற்கு மேல் என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸ் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.